விரைவுச் செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அலுவலகத்தில் பகல் 11:30 தொடங்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் பதவிகள் ஒதுக்கீடு தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ள சூழலில் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பஞ்சலிங்கபுரத்தில் உழவர் மன்றம் சார்பில் காளிங்கராயன் தின விழா கொண்டாடப்பட்டது. காளிங்கராயன் வாய்க்காலை வெட்டிய காளிங்கராயன் படத்திற்கு மாலை அணிவித்து சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி மரியாதை செலுத்தினார். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி வைத்தும் கும்மியடித்தும் பாட்டுப்பாடி நடனமாடியும் காளிங்கராயன் படத்திற்கு பூஜை செய்து வழிபட்டனர். சுமார் 740 ஆண்டுகளுக்கு முன்பாக பவானி ஆற்றில் காளிங்கராயன் பாளையத்திலிருந்து கொடுமுடி ஆவுடையார் பாறை வரை 57 கிலோமீட்டர் தூரம் வரை காளிங்கராயன் வாய்க்கால் வெட்டினார். பிஜேபியை வலுவாக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த குருசாமிபுரம் பகுதியில் நமோ செயலி மூலம் தொண்டர்களிடமிருந்து சிறு தொகையை நன்கொடையாக பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறிய அளவிலான தொகையை நன்கொடையாக வழங்கி பிஜேபியின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்ட பிஜேபி தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் கட்சி தொண்டர்கள் நமோ செயலி மூலம் நன்கொடைகள் வழங்கினர். சென்னையில் நேற்றிரவு முழு ஊரடங்கின் போது கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மீறியது தொடர்பாக 99 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 185 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் முகக்கவசம் அணியாதது தொடர்பாக 5,666 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 11,33,000 அபராதமும் சமூக இடைவெளி கடைபிடிக்காதது தொடர்பாக 22 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 11,000 ரூபாய் அபராதமும் வசூலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல் சரக எல்லைக்குட்பட்ட பகுதியில் மொத்தம் 312 வாகன தணிக்கை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் 10,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் தைத்தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜ், சட்டமன்ற உறுப்பினர் காந்தி மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். கேரளாவிலிருந்தும் பக்தர்கள் வருகை தந்து தேரை இழுத்தனர். 10ஆம் நாள் திருவிழாவான நாளை மாலை சாமி ஆராட்டுக்கு எழுந்தருளல், இரவு ஆராட்டுத்துறையிலிருந்து கோவிலுக்கு திரும்புதல் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் இன்று காலை 10 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கின. ஒன்றிய பெருந்தலைவர் கருப்பையா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டில் 400 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு வருகின்றனர். வெற்றி பெறுவோருக்கும் காளைகளுக்கும் சைக்கிள், தங்க காசு, வெள்ளிக்காசு, பிரிட்ஜ், குக்கர் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. சென்னை எழும்பூர் விழுப்புரம் மார்க்கத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் நாகர்கோவில் சென்னை வாராந்திர விரைவு ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி நாகர்கோவில் சந்திப்பில் இருந்து வெள்ளிக்கிழமை தோறும் ஜனவரி 21, 28, பிப்ரவரி 4, 11, 18, 25 ஆகிய தேதிகளில் மாலை 4:15 மணிக்கு இயக்கப்படும் வாராந்திர அதிவிரைவு ரயில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும். இதேபோல சென்னை எழும்பூரில் இருந்து வியாழக்கிழமை தோறும் ஜனவரி 20, 27, பிப்ரவரி 3, 10, 17, 24, மார்ச் 3 ஆகிய தேதிகளில் மாலை 6:55 மணிக்கு புறப்படும் வாராந்திர அதிவிரைவு ரயில் எழும்பூர் தாம்பரம் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த ரயில் தாம்பரத்தில் இருந்து 7:30 மணிக்கு நாகர்கோவிலுக்கு புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.